மக்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள். தல்லாஜித் மார்வல் நடிக்கும் விஸ்வாசம் திரைப்படத்தில் நிபின் பாலியா இப்படின்னு கேட்ட உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வியப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதிர்ச்சி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வியப்பு இருக்கலாம். அந்த வியப்பும் சந்தோஷமும் எனக்கும் அப்படியே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே, அதாவது நிபின் பாலி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உருவாவதற்கு, அதாவது கதை உருவாகத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இன்னொரு கேரக்டரில், முக்கியமான கேரக்டரில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிறாரு, பாரதீபன் அவர்கள் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் நடிக்கிறாரு, அர்ஜுன் அவர்கள் நடிக்கிறாங்க, நிவின் பாலி அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரும் வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்தது, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது எதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக எல்லா தகவல்களும் வந்து பொய்யான தகவல்களாக மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி அவர்களே வந்து ஒரு பேட்டியில் சொன்னதாக ஞாபகம் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இதுவரைக்கும் வந்து நடக்கலை, அப்படி நடந்த அந்த மாதிரியான ஒரு பதில வந்து சொல்லியிருந்தார், பதிவு பண்ணியிருந்தார் ஒரு இணையதள பேட்டியில் கூட. ஸோ இதை வச்சு தான் நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு ப்ரோ, ஸோ எப்படி வந்து இது வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் அதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு, அது வந்து கதை உலகத்தில் இருந்தப்போ அப்போது வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, அவர் வந்து தல அஜித்குமார் அவர்களை சந்தித்தது மட்டும்தான் உண்மையை தவிர மற்றபடி படம் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை, அதனால் வந்து அது வந்து போய் தான். ஆனால் அதுக்கப்புறமா இப்போ வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்குது. ஸோ எது எப்படியோ அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எதனால் இந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து எவ்வளோ வேல்யூபுளாக இருந்தால் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்கள்லாம் வந்து உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. உதாரணத்துக்கு லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சரியான கதையையும் ஒரு நல்ல கதையும் மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கும் போதே அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கும், நிச்சயமாக நல்ல கதையம் சொன்னதாக தான் இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா மலையாள திரையுலகில் முன்னணி இடத்துல இருக்கக்கூடியவர் தான் நம்ம நிவின் பாலி அவர்கள். வளர்ந்து வரும் இளம் நடிகர்களில் ஒரு முக்கியமான இடத்துல நிவின் பாலி அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இந்த படத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது நிச்சயமாக இதோட கதை வந்து ரொம்ப வேல்யூபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக தெரிய வருது. ஸோ இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வரும் அப்படின்னு நல்லாவே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி நம்ம பேசணும், ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ சொல்ல வேணாம் நினைக்கிறேன். எதனா ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும், அந்த காற்றெல்லாம் பரவாயில்ல இந்த செய்தி கேட்ட உடனே உங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்குதே தவிர இந்த இடம் தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நிற்கிறோம், வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. ஸோ வீடியோ போட்டாச்சு, உங்களுக்கு இந்த தகவல் வந்து சொல்லியாச்சு, இன்னும் நிறைய தகவல் வந்து கேட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கால் ஷீட் எதுவும் வாங்கியிருக்காங்களா என்னதுலாம் கேட்டிருந்தோம், இன்னும் வந்து அந்த மாதிரியான தகவல் வந்து நமக்கு கிடைக்கல, என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் நிவின் பாலி அவர்கள் கண்டிப்பாக இருக்கிறாரு விஜய், நீங்கள் வந்து கவலைப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம், நம்பிக்கையான பதில் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து நாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டராக இருக்குங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஒருவேளை வந்து தல அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக நடிக்கிறாரா, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரிங்கிறத நம்ம மறுபடியும் வந்து அப்டேட் இருக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கலாமா, இல்லை ஒரு தம்பியாக நடிக்கக்கூடியவராக இருக்குமா, ஆனால் அண்ணன் தம்பின்னு சொல்லி ரெண்டு கேரக்டர் வரதாக நிறைய தகவல் இருக்குது, ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லலை, நம்ம வந்து அப்டேட் பண்ணல. பட் ஒருவேளை அவரோட தம்பியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு வில்லனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரே ஒரு வில்லனுங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு வந்து இன்னொரு இதை கொடுக்குது. நம்ம நண்பருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், அவர் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்னால் ஒருத்தர் இந்த வில்லனை பற்றி அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றின சர்ச்சைகள் இறங்கும் போது தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகரிடம் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக, அதாவது நடத்த இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சது. ஸோ என்ன நடிகர் அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைக்கல, அதை தொடர்ந்து வந்து இன்னும் காலத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக விசாரித்தப்போ தான் இந்த தகவல் வந்து கிடைச்சிது. ஸோ இந்த தகவல் வந்து ரொம்பவே தல ரசிகர்கள் எல்லோருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுக்குற தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன், இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஃபஸ்ட் அப்டேட்டாக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து இந்த ஷூட்டிங் போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன், ஷூட்டிங் வந்து எப்போ போகிறாங்கன்றது தெரிய வரல. ஸோ ஒரு தேதி வந்து வெளியே வந்திருக்கு ஷூட்டிங் சம்பந்தமான தேதிகள், அது வந்து கரெக்டான தேதியாக என்னன்றதை நம்ம வந்து செக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்தது வந்ததுக்கப்புறமா அதை பற்றின அப்டேட்டு நைட்டு கொடுக்குறேன். அது கூடவே இன்னொரு சூப்பரான அப்டேட்டும் கொடுக்குறேன், இதை ஒட்டியே ஒரு அப்டேட் இருக்குது, அந்த அப்டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நைட்டே மறுபடியும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே போவேன். இன்னொரு நண்பர் வேறு பதிவு பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, அதாவது ரொம்ப லென்த்தாக போகுது, பார்க்குறதுக்கு நேரம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய இல்லை எங்க ஏதோ ஒன்று சரி தகவல் தரக்கூடிய எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை வச்சு ஒரு 2 நிமிடம் 2.5 நிமிடம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நிறைய அப்டேட்டுகளை கொடுக்கறதுனால தான் டைமிங் அதிகமாகுது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. வேணா அதாவது வீடியோ செக் பண்ணாலே தெரியும் நிறைய ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய அப்டேட்டுகள் வந்துருக்குறோம். இருந்தாலும் இன்னும் வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவுக்கு ஒரு அப்டேட்டு, ஒரு அப்டேட்டுக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மணிக்கு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அப்டேட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏதோ ஒரு பண்ணுது. வீடியோ ஒரு எண்ணிக்கைக்காக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கையில் அப்டேட்டை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு இது போட்டு அடைக்க வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, காற்று பரபரன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது, நான் வாட்டி பேசிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு கேட்குமா கேட்காதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் இந்த வீடியோவில் வந்து இப்போ விடைபெறுகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களில் கமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. முக்கியமாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிவின் பாலி அவர் உள்ள இருக்கிற அப்படிங்கிறத நீங்கள் என்ன கமெண்ட் பார்த்து சொல்லுங்க. நம்ம நண்பர் அனைவருக்குமே ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே, வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுவோம் அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழன் ஏ ஆர் எம் முத்து.